एक्सरसाइज 3.2 फर्स्ट सम फाइंड एलसीएम अदर फर्स्ट सेकंड डिवीजन माइनस 9 ए पावर क्यूब बी स्क्वायर அடுத்து 12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் கொடுக்கணும் ரெண்டு செட் ஆஃப் வேல்யூ இருக்கனால நேம் கொடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன் அடுத்து இருக்க வேல்யூவை ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன் எஃப் ஆஃப் சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 ஏ பவர் கியூப் பி ஸ்கொயர் அடுத்து இருக்கிறத ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன் G of x equal to 12 a square b square c. ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்து பார்ப்பீங்க 9 இருக்கு இப்போ 9 க்கு நான் எல்சிஎம் எடுக்க போறேன் 9-ஐ எதால பண்ணலாம் 3-ஆல பண்ணலாமா 3 3 9 அகைன் எதால பண்ண முடியும் 3-ஆல பண்ண முடியும் இப்போ இங்க 9-ஐ பிரிச்சா என்ன கிடைக்குது 3 3 கிடைக்குதா இப்போ அதை எடுத்துக்கலாமா 9-ஐ பிரிக்கும் போது இந்த மைனஸை முன்னாடி வச்சிட்டேன் வந்துட்டு எத்தனை பிரிச்சேன் 3 3 னு பிரிச்சிருக்கேன் ஓகேவா 9-ஆ பிரிச்சா 3 × 3 னு கிடைச்சிருச்சு பக்கத்துல என்ன இருக்கு a பவர் கியூப் அடுத்து என்ன இருக்கு b ஸ்கொயர் பிரிச்சிட்டோமா ஈக்குவல் டு இப்போ அடுத்த வேல்யூ வந்துட்டோம் அடுத்து 12 னு இருக்கு 12 ல எல்சிஎம் பண்ண போறேன் 12 ஆல பண்றேன் 6 2 12 அடுத்து அத பண்ணலாம் அகைன் 2 ஆல பண்ணலாமா 2 ஆல பண்ணா 3 2 6 அகைன் 3 ஆல பண்றேன் 3 ஆல பண்ணா 1 3 3 னு கிடைச்சிருச்சு இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு 2 2 உம் ஒரு 3 உம் கிடைச்சிருக்கு எடுத்துக்கலாமா 12 ல பிரிச்சப்ப 2 × 2 × 3 அடுத்து என்ன இருக்கு a ஸ்கொயர் இருக்கு அடுத்து b ஸ்கொயர் இருக்கு அடுத்து c இருக்கு ஓகேவா இப்போ நான் எல்சிஎம் வேல்யூ பார்க்க போறேன் எல்சிஎம் வேல்யூ எப்படி பார்ப்பனா பார்க்கலாமா இப்போ பார் இப்போ 3 இருக்கு 3 க்கு இன்னொரு காமனான 3 எங்க இருக்குன்னு பார் இந்த இருக்கு அப்ப இந்த 3 இந்த 3 யும் காமன் எடுத்துக்கலாமா இந்த 3 யும் இந்த 3 யும் காமனா இருக்கு இப்போ இந்த 3 க்கு ஜோடி இல்ல இந்த 2 க்கு ஜோடி இல்ல இந்த 2 க்கு ஜோடி இல்ல இப்போ a க்கு நேரா a இருக்கு b க்கு நேரா b இருக்கு இங்க c இங்க இல்ல இங்க இருக்கு ஓகேவா இப்போ நம்ம காமனான டம் எடுத்துக்கலாம் இப்போ a க்கு a ஜோடியா இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்கறேன் நான் அதுல பவர் பார்க்கல ஏவையும் பியும் ஒரே இதா பார்க்கணுங்கிறதுக்காக ரவுண்ட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே நம்பருக்கு மட்டும்தான் காமனா இருந்தா நீ ரவுண்ட் பண்ணிக்கணும் இது ஏ ஏன்னு இருக்கனால எது லார்ஜஸ்ட் வேல்யூன்னு செக் பண்ணுங்கிறதுக்காக நான் ரவுண்ட் போட்டிருக்கேன் இப்ப பேலன்ஸ் எதுலையுமே காமனா கிடைக்காத வேல்யூ என்ன இருக்கு 3 இருக்கு 2 இருக்கு 2 இருக்கு எடுத்துக்கலாமா மைனஸ் 3 அடுத்து 2 இருக்கு அகைன் ஒரு 2 இருக்கு அடுத்து தனியான வேல்யூ இந்த இருக்கு சி இருக்கு அப்ப அந்த சி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா அடுத்து ஏ கியூப் இருக்கு ஏ ஸ்கொயர் எது லார்ஜஸ்ட் வேல்யூ ஏ கியூப் தான் பவர்ல ஜாஸ்தி அப்ப ஏ கியூப் இன்ட்டு பி ஸ்கொயர் இங்கேயும் பி ஸ்கொயர் ரெண்டுமே காமன் தான் அப்ப பி ஸ்கொயர் இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா எல்சிஎம் ஈக்குவல் டு மைனஸ் இதை மல்டிபிள் பண்ண போனால் நமக்கு என்ன கிடைக்கும் பாரு இந்த காமனான வேல்யூக்கு நான் ஒரு 3 போடலை பாறேன் இப்போ இந்த தனியாக இருந்த 3-ஐ போட்டுட்டேன் இங்க இருக்கிற 2-ஐயும் போட்டாச்சு தனியா இருக்கிற 2-ஐயும் போட்டாச்சு போட்டுட்டு தனியா இருந்த சியை போட்டாச்சு அடுத்து இந்த காமனா இருக்க ஒரு 3-ஐ மிஸ் பண்ணியாச்சு பார் அப்ப நான் காமனா இருக்கிற 3-ஐ இங்க அப்ளை பண்றேன் இங்க மிஸ் பண்ணிட்டேனா இங்க போட்டுருக்கேன் காமனா ஒரு 3 இருந்துச்சு அந்த காமனான 3-ஐயும் போட்டாச்சு இப்ப நம்பர்ஸ் எல்லாம் கண்டினியூவா எடுத்து எழுதிக்கலாமா 3 3 2 இங்க ஒரு 3 இருக்கு மைனஸ் 3 × 2 × 2 × 3 எழுதிட்டோமா அடுத்து என்ன இருக்கு ஏ கியூபு இன்ட்டு பி ஸ்கொயர்டு இன்ட்டு சி ஏ கியூப் இருக்குது பி ஸ்கொயர்டு இருக்குது அடுத்து சி இருக்குது எடுத்து அப்ளை பண்ணிட்டேன் நல்லா கவனிச்சுக்குமா இந்த 3 நான் ஸ்டார்டிங்கே போட்டிருக்கணும் மறந்துட்டேங்கிறதுக்காக நடுவில் போட்டேன் தனியாக இருக்கிற வேலையெல்லாம் எழுதிட்டு காமனாக இருக்கிற நம்பர் எடுத்து எழுதுனேன் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஏ ஏவையும் பார்க்கணும் அது எது அதிக பவராக இருக்கோ பவரை பொறுத்தவரை எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் ஓகே இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணலாமா அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 3 2 6 6 2 12 12 3 என்ன கிடைக்கும் நமக்கு 36 மைனஸ் 36 அடுத்து என்ன இருக்கு ஏ பவர் கியூபு பி ஸ்கொயர்டு இருக்கு அடுத்து சி இருக்கு ஓகேவா புரியுதா உனக்கு இது எப்படின்னு இங்கேயும் பி ஸ்கொயர்டு இருந்துச்சு இங்கேயும் பி ஸ்கொயர்டு இருந்துச்சு அதனால பி ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டேன் சி தனியாக இருந்தனால முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பேன் ஏ ஸ்கொயர்டு ஏ கியூப் இருந்துச்சு அது எது லார்ஜஸ்ட் வேல்யூனா ஏ கியூப் தான் லார்ஜஸ்ட் வேல்யூ அதனால ஏ கியூப் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஓகே எல்சிஎம்மோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு தட்ஸ் ஆல்